வணக்க மக்களே இந்திய விடையில் வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட் தான் பார்க்க அப்புறம் நியூ பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து டபுள் டைமண்டு ஆஃபர் வெப்சைட் கண்டிப்பாக தேடிக்கிட்டு இருப்பீங்க இந்த செட்லாம் வந்து நல்லா நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பீங்க அலசிக்கிட்டு இருப்பீங்க உட்காந்துட்டு இன்டர்நெட்டில் கூகுள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபுள் டைமண்டு டைமண்ட்டில் பார்த்தீங்கன்னா வர மணிக்கு ஒரு வெப்சைட் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் ஏன்ட்டிங் கேட்டீங்க இன்ஸ்டால் மெசேஜ் பண்ணி கேட்டீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வெப்சைட் கொண்டு வந்துருக்கு உண்மையிலேருந்து வெப்சைட்லேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அந்த வெப்சைட் நான் வந்து என்ன அப்படி காமிக்கிறேன் நிறைய பேர் தெரியாம இருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ரேரான ஆன வெப்சைட்டு நான் யூடியூப்பில் பார்த்து ட்ரை பண்ணேன் உண்மையிலேயே வந்து டைமண்ட் வந்துச்சா காசு போச்சா என்ன அப்படிங்கிறத வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வைப்பாருங்க தயவு செய்ய பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து வெப்சைட் பார்த்துட்டு போயிட்ட ட்ரை பண்ணாதீங்க வீடியோ வந்து கடைசி வைக்கி மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் க்ரியேட் பண்ணிணாங்க ஆப் சாரி வெப்சைட்டோட பேர் என்ன அப்படின்னா அப் கரோ டாட் இன் இது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு இந்த கேம்ஸ் கரி டாட் இன் அந்த மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே வந்து நிறைய வந்து ப்ரொஃபஷ்ஷனாக கொடுத்தேன் நாங்கள் ஃப்ரீ டிஜிஆளாக்கு நாங்கள் எண்பது ரூபாய்க்கு பார்த்திங்க சார் எண்பது டைமெண்ட் பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு தரோம் அதாவது மந்த்லி மணிக்கு அது மாதிரி நிறையா சொல்லி அப்படி இப்படின்னு நிறையா வந்து வள வரனு பேசி வச்சுருந்தானுங்க நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் லோகோ இருந்துச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஐடி கேட்டுச்சு என்னோடய ஃபயர் ஐடியை வந்து காப்பி பண்ணிட்டு கொடுத்தேன் இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபைர் ஐடி யாராவது ஃப்ரெண்ட் கொஸ்ட் கொடுக்க விருப்பிங்கன்னா கொடுத்து வச்சுக்கோங்க லாகின் கொடுத்தேன் அப்படின்னா உள்ளே போயிடுச்சு உள்ளே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கேம்ஸ் ஸ்கெடியூல் வந்து ஐம்பது ப்ளஸ் ஐம்பது டைமெண்ட் நாற்பது ரூபாய்க்கு உங்களுக்கு தரோம் ஃபஸ்ட் டைம் டாப்அப் பண்ணும்போது அதே மணிக்கு அச்சஸில் அப்படியே கொடுத்துருந்தானுங்க நான் பார்க்க வந்து வேறு லெவலில் இருந்துச்சுப்பா ஓகே நமக்கு டைமெண்ட் கிடச்சி அப்படின்னு டாப்அப் பண்ணி பார்த்தேன் என்ன நினச்சி தான் பாருங்கள் அப்படியே வருஷம் காமிக்கிறேன் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அமௌண்ட்டை வந்து ப்ரொசீட் பண்ணதே உங்களுக்கு வந்து கண்ணு முன்னாடி காமிக்கிறேன் நான் எண்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இரநூறு டைமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு போயிட்டேன் மை ஸ்டோர்ன்னு போயிட்டோம் அப்படின்னா எண்பது ரூபா அப்படின்னு போட்டுருந்தானுங்க கீழே வெரிஃபிகேஷனுக்காக வந்து ஃபோன் நம்பர் மெயில் அடிலாம் கேட்டிருந்தாங்க ஓகே நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே தர அப்படின்னு நினச்சிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன் மெயில் ரீடியும் கொடுத்துட்டேன் ஏன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க மட்டும் தான் அப்படி கேட்பாங்க ஏன்னா சும்மா வந்து காசு எடுக்காமல் நினைக்கிறவங்க வந்து கேட்க மாட்டானுங்க அது மணிக்கு ஃபோன் நம்பர் கேட்டானுங்க அப்புறம் மெயில் ரீடிங் கேட்டானுங்க நான் எல்லாத்தையும் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ளேர் பண்ணியிருப்பேன் ப்ளேர் பண்ணி பார்த்து தெரிஞ்சிருக்கேன் என்ன பர்சனல் டீட்டெயில்ஸ் கூடாது மொபைல் நம்பர் கூடாது மெயில் காமிக்க கூடாதுன்னு பிளேர் பண்ணி வச்சிருப்பேன் பே நான் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வேலாட்டில் கேட்டானுங்க உங்கள் பேமெண்ட் மெத்தட் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து எதில் வந்து பண்ணுறீங்க பேடிஎம் அப்படின்னு நிறையா கேட்டிருந்தாங்க நான் வந்து பேடிஎம் தான் மட்டும் இருக்கேன் பேடிஎம் கூட ப்ரொசீட் பண்ணிட்டேன் அதில் பார்த்திங்கன்னா எண்பது ரூபா அதிகமாக கேட்டதானுங்க மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் நம்ம நம்ம தான் டாப் அப் பண்ணுறோமா அப்படின்னு ஓடிபி வந்து கேட்கும் அதனால ஓடிபியும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மெசேஜ் வந்துச்சு அந்த ஓடிபியும் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டு பேஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வெரிஃபிகேஷன் வெரிஃபி எல்லாமே வந்து ப்ரொசீட் பண்ணி வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வந்து நம்ம வந்து பே பண்ணுற இருந்துச்சு நானும் பார்த்தீங்கன்னா எண்பது பே பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்து அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் என்னமோ போட்டு வந்துருச்சு மேலே பார்த்தீங்கன்னா காசு எடுத்துக்கான அந்த ஒரு மெசேஜ் பார்த்திங்கன்னா வந்துருச்சு இது மணிக்கு ஒரு ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாருக்கு எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ்லாம் வந்துருச்சு ஃபயர் மணிக்கு ஃபயர்லேருந்து டைமண்ட்ஸ் புடுங்க மணிக்கு அந்த மணிக்கு நிறைய வந்துருச்சு அதெல்லாம் வளவளன்னு இருந்துச்சு நிறையா இருந்துச்சு ஆனால் காசு மட்டும் எடுத்துகிட்டானுங்க பேமெண்ட் கம்ப்ளீட்டுன்னு வந்துருச்சு எண்பது ரூபாய்க்கு இரநூமெண்ட் கிடைக்கும் உண்மையிலே கிடச்சிச்சி அப்படிங்கிறது நான் ஃப்ரீ ஃபயர் ஆப்பும் ஒப்பன் பண்ணிட்டு அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி காமிக்கிறேன் எதுவுமே நான் பண்ணல அப்படியே வந்து காமிக்கிறேன் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஜீரோ டேமெண்ட் இருக்குது பார்க்க அதுவங்க அப்படி ரீவின் பண்ணி பார்த்துருங்க ஜீரோ டெமெண்ட்டில் இருக்கும் இப்போ எவ்வளோ டேமெண்ட் இருக்குது உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே காமிக்கிறேன் வெப்சைட்டோட நேம் இன்னோட சொல்கிறேன் லிங்க்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா மேபி அதை வந்து காப்பிரேட்ஸ் கூட கொடுக்கலாம் ஏன்னா அப்படி தான் எனக்கு கம்யூனிட்டி ஸ்டே வந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடலாம் அப்படிங்கிற நான் வெப்சைட் லிங்க்லாம் எதுவும் கொடுக்கல டாப்அப் கரோ கரோக்கு பார்த்தீங்கன்னா கே ஏஆ ஆர்ஓ கரோ டாட் இன் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு இந்த வெப்சைட் வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாரி ட்ரை பண்ணாதீங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ப்ரொஃபஷனலாக இருக்கும் நான் சொன்னது உண்மை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நீங்களே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக உள்ளே போவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டு கிடைக்கல அப்படின்னு சரி ஓகே ஜீரோ டைம் காமிச்சு நெட்டு கிடைக்கல அப்படின்னு நினச்சேன் நானும் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ ஒழுங்காக வந்துடுச்சிப்பா அதனால் லக்கீராயிலாம் க்ளிக் பண்ணி பார்த்தேன் ஒழுங்காக வந்துச்சு அப்படின்னு தான் இருந்துச்சு நெட்டு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ஜீரோ டைம் நினச்சி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஏமாற்றிட்டானுங்க ஃபேக்கான ஒரு வெப்சைட் யாரும் இந்த விஷயம் ட்ரை பண்ணாதீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூபில் போட்டுருந்தாங்க டாப்அப் கரோ டாட் இன் அப்படின்னு நிறைய பேர் போட்ட தருங்க மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் வந்து ஸ்பான்ஸர் ஆயிருந்திருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் நிறைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஏன்ட்டே கேட்டிருக்காங்க இந்த மணிக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் தரோம் அப்படின்னு நான் அதெல்லாம் பண்ணலை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் ஹேக் பண்ணிடுவாங்க சேனல்கூட இந்த லிங்கை டச் பண்ணுற முடியுமே அதனால் பயந்துட்டு நான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டும் ப்ரொமோட் பண்ணது கிடையாது வரைக்கும் அது மணிக்கு கூட ப்ரொமோட் பண்ணிருப்பாங்க அதனால தான் வந்து பேடிஎம் சாரி இது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்னா இது பண்ண மணிக்கு காமிச்சிருப்பாங்க இது வந்து ஃபேக்கான வெப்சைட் தேங்க்யூ ஃபார் மக்களை பை பை